இந்தியன் டெக்ஸ்ட்ப்ரனர்ஸ் ஃபெடரேஷன் ITF இந்தியாவின் ஆற்றல் வாய்ந்த ஜவுளி தொழில்துறை சங்கங்களில் ஒன்று என்பதுடன் ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியமான போட்டி முறைகளால் இந்திய ஜவுளித்துறையை உலகளாவிய போட்டியில் ஈடுபடத்தக்கதாக ஆக்குவதே அதன் குறிக்கோள். ITF 510 நிறுவனங்களை அடிப்படை உறுப்பினர்களாகவும் 40,000 கோடி ரூபாய் ஒருங்கிணைந்த வருடாந்தர விற்பனையும் கொண்ட ஒட்டுமொத்த ஜவுளி தயாரிப்பு தொடரமைப்பின் பிரதிநிதியாகவும் உள்ளது. ITF உறுப்பினர்களுக்கு ஆற்றல் அளிக்கும் அதன் பயணத்தில் தயாரிப்பில் உன்னதமடையவும் உள்ளூர் மற்றும் உலகளாவிய சந்தைகளில் போட்டியாளர்களாக உருவெடுக்கவும் பல திட்டங்களை துவக்கியுள்ளது. ITF டுடோரியல் வீடியோக்கள் ஷாப் ஃப்ளோரில் சிறந்த நடைமுறைகளுக்காக ITFன் தொழில்முறை வல்லுநர்களால் உருவாக்கப்பட்ட பயிற்சி வீடியோக்கள். ரிங் ஃப்ரேம் டாஃபருக்காக உருவாக்கப்பட்ட ட்ரைனிங் வீடியோவை இப்பொழுது நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். டாஃபர்கள் அவர்களின் பணிநேரம் துவங்குவதற்கு 20 நிமிடங்கள் முன்னதாக வந்திருக்க வேண்டும். டாஃபர்கள் நிர்வாகத்தால் அனுமதிக்கப்பட்ட பணிச்சீருடை அல்லது சாதாரண உடை அணிந்திருக்க வேண்டும். டாஃபர்கள் கண்டிப்பாக ஃபேஸ் மாஸ்க், கேப், ஏப்ரன் ஆர் ஹிப் பேக்ஸ் அணிந்திருக்க வேண்டும். பணியிட பாதுகாப்பை உறுதிப்படுத்த டாஃபர்கள் லாங் நெக் செயின்ஸ், பேங்கிள்ஸ், ரிங்ஸ் போன்றவற்றை அணிந்திருக்க கூடாது. டாஃபர்கள் முந்தைய ஷிப்ட் டாஃபர்களிடமிருந்து பணித்தடை ஏற்பட்டிருந்ததா, மாற்றங்கள் அல்லது பின்பற்ற வேண்டியவை ஏதேனும் உள்ளனவா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். டாஃபர்கள் அந்த பிரிவின் சுத்தத்தை சோதிப்பதுடன் தூய்மையான பராமரிப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். டாஃபிங்கின் போது காப்ஸ் அல்லது பாபின் ஏதேனும் தரையில் சிதறிக் கிடந்தால் அவற்றை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அந்த பணிநேர துவக்கத்தில் ஏதேனும் பணிநேர கூட்டங்கள் இருந்தால் எல்லா அறிவுரைகளையும் கவனமாக கேட்டு அனைத்து சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். டிராலிவில் சுத்தமாகவும் உராய்வின்றி சுழலுகின்றனவா என்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் டாஃபர்கள் அவர்களின் பிரிவில் இயந்திரங்கள் அதிகபட்ச தடையின்றி இயங்குவதற்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். பணிநேர துவக்கத்தின் போது டாஃபர்கள் பாபின், கிரேட் ஸ்டாக் ஆகியவற்றை சோதித்து உயர் அதிகாரிகளிடம் உடனடியாக தெரிவிக்க வேண்டும். டாஃபர்கள் கலர் கோடை சோதிப்பதுடன் அது முறையாக பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். டாஃபர்கள் ஃபுல் டாஃபை மட்டுமே எடுத்துக் கொள்ள வேண்டும். ஷார்ட் டாஃபை உயரதிகாரியிடமிருந்து அனுமதி பெறாமல் எடுத்துக் கொள்ளக் கூடாது. டாஃபர்கள் எம்டி காப்ஸ் பெட்டிகளில் சரியாக அடுக்கப்பட்டுள்ளனவா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவற்றை சீராக அடுக்க வேண்டும். டாஃபிற்கு இயந்திரத்தை நிறுத்துவதற்கு முன்பாக டாஃபர்கள் அனைத்து அருந்த முனைகளையும் வெட்டிவிட வேண்டும். அத்துடன் வெறுமனே ஓடிக்கொண்டிருக்கும் ஸ்பிண்டில்ஸை கவனிக்க வேண்டும். டாஃபர்கள் ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட டாஃப் குரூப்பை சேர்ந்த ஒரு இயந்திரத்தை மட்டும் நிறுத்தும் வகையில் டாஃபிங் தொடர் வரிசையை திட்டமிட்டாக வேண்டும். டாஃபிங்கிற்கு முன்னதாக இயந்திரத்தின் இறுதியில் இருக்கும் OHTC நின்றுவிட்டதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அனைத்து டாஃபர்களும் இயந்திரத்திற்கு வந்து அவரவர் இடங்களில் சேர்ந்த பிறகு இயந்திரம் டாஃபிங்கிற்காக நிறுத்தப்பட வேண்டும். டாஃபர்கள் திரையில் டாஃப் லென்த்தை மாற்றி அமைக்கக் கூடாது. டாஃபர்கள் காப் பாட்டமில் இருந்து துவக்க இருப்பு நிலை 10 மில்லிமீட்டர் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். டாஃபிங்கின் போது லேப்பட்ஸ் முழுவதுமாக சாய்ந்திருக்கவில்லை என்றால் டாஃபர்கள் அவற்றை சரி செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் டாஃபிங்கிற்கு முன்னதாக செப்பரேட்டர்ஸை சாய்த்து வைக்க வேண்டும். சிங்கிள் ஸ்பிண்டில் டாஃபிங்கை டாஃபர்கள் உறுதி செய்வதுடன் அதை பின்தொடர்ந்து நிரப்பவும் வேண்டும். எம்டி பாபின்ஸ்களை வலதுகையால் பிடித்துக் கொண்டு டாஃபிங் இடதுகையால் எடுக்கப்பட வேண்டும். டாஃபர்கள் எம்டி காப்ஸை கூடுமானவரை தங்களுடைய வலதுகையால் மட்டுமே எடுக்க வேண்டும். டாஃபர்கள் வெவ்வேறு அளவுள்ள எம்டி காப்ஸை பயன்படுத்தக்கூடாது. டாஃபர்கள் சேதமான எம்டி காப்ஸை பயன்படுத்தக்கூடாது. டாஃபர்கள் எம்டி பாபின்ஸ் ஸ்பிண்டலுக்குள் சரியானபடி அழுத்தப்பட்டிருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். எல்லா டாஃபர்களும் டாஃபை கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நிறைவு செய்ததை உறுதிப்படுத்த தங்களுடைய டாஃபிங் வேகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும். இது அவசியமின்றி இயந்திரம் நிறுத்தப்படுவதை தவிர்க்கும். டாஃபர்கள் எம்டி பாபின்ஸ் எல்லா ஸ்பிண்டல்களுக்குள்ளும் சருகப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். டாஃபர்கள் அனைத்து ஸ்பிண்டலும் டாஃப் செய்யப்பட்ட பிறகு இயந்திரத்தை மறுபடி இயக்கலாம். இயந்திரத்தை இயக்கிய பிறகு லேப்பட் ஹூக்கிலிருந்து தளர்வான யான்ஸை டாஃபர்கள் நீக்கலாம். நீ பிரேக் போடப்பட்ட பிறகோ அல்லது ஸ்பிண்டலை நிறுத்திய பிறகோதான் ஸ்பிண்டலிலிருந்து காப்ஸ் வெளியே எடுக்கப்பட வேண்டும்.
ஸ்பிண்டில் பட்டன்ஸ் காணவில்லை என்றால் டாஃபர்கள் உயரதிகாரிகளிடம் அதை தெரிவிக்க வேண்டும். கெய்டிங்கின் போது டாஃபர்கள் லேயர்களின் உயரம் சேஸ் லென்த்திற்குள் அடங்கியுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். டாஃபர்கள் டபுள் கெய்டிங் அல்லது ஓவர் பீசிங்கை முயற்சிக்க கூடாது. டாஃபை நிறைவு செய்த பிறகு இயந்திரத்தை விட்டுச் செல்லும் முன்பாக அனைத்து ஸ்பிண்டிலும் பொருத்தப்பட்டு ஓடுகின்றனவா என்பதை டாஃபர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். டாஃபிங்கின் போது கீழே விழும் ரிங் காப்ஸ் அல்லது பாபின்ஸை டாஃபர்கள் சேகரிக்க வேண்டும். டாஃபிங்கின் போது ஸ்பிண்டிலில் இருந்து வெளியே வந்துவிடும் பாபின்ஸை டாஃபர்ஸ் பிஓவிடம் தெரிவித்தாக வேண்டும். ரிங் காப்ஸ் டாஃபின் பாஸ்கெட்டிற்குள் ஜாக்கிரதையாக வைக்கப்பட வேண்டும். ஒருவேளை அடையாளம் காணும் பட்டை அமைப்பு இருந்தால் அது கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். இயங்காத ஸ்பிண்டில் எதுவும் இயந்திரத்தில் இல்லை என்பதை டாஃபர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். பெட்டிகளின் மேற்புறத்திற்கு சற்று கீழே இருக்கும்படி புல் காப்ஸ் வைக்கப்பட்டிருப்பதை டாஃபர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது பெட்டிகள் ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்படும் போது பெட்டியின் அடியில் காப்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. குறைந்தபட்ச நிறுத்த நேரத்துடன் டாஃப்ஸ் நீக்கப்படுவதை டாஃபர்கள் உறுதி செய்ய வேண்டும். ஸ்டார்ட்அப் இடைவெளிகள் அதிகமாக இருந்தால் டாஃபர்கள் அதை பிஓவிடம் தெரிவிக்க வேண்டும். டாஃபிங்கின் போது டாஃபர்கள் எம்டி டாஃப்ஸை சென்சார்ஸ் அண்ட் டக்ஸ் மீது அழுந்தாமல் இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். சென்சார் டக்ஸ் சேதமாகாதபடி டாஃபிங் அண்ட் ரோவிங் பாபின் ட்ராலிஸ் எச்சரிக்கையுடன் பயன்படுத்தப்பட வேண்டும். லாட் சேஞ்ச் ஆர் கவுண்ட் சேஞ்சின் பொழுது சரியான பாபின் நிறத்தை டாஃபர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுடன் சரியான லாட் ரோவிங் கிரீல் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஒரு புதிய லாட் ஆர் கவுண்ட் சேஞ்ச் துவக்கப்படும் பொழுது கெய்டிங்கிற்கு எந்த பேரண்ட் யான் பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை டாஃபர்கள் உயர் அதிகாரிகளுடன் சோதித்துக் கொள்ள வேண்டும். கெய்டிங் தி ரோவிங்கின் போது ரோவிங் தான் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ரோவிங் வேஸ்ட், யான் வேஸ்ட், லேப்பிங் வேஸ்ட் ஆகியவற்றை டாஃபர்கள் தரையில் தூக்கி எறியக்கூடாது. காப் பேஸ்கெட்ஸ் அண்ட் ட்ராலிஸை டாஃபர்கள் அவற்றுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் வைக்க வேண்டும். அருகருகே இருக்கும் இயந்திரங்களுக்கு ஓஹெச்டிசிக்கான சுலபமான நகர்வுக்கு போதுமான இடத்தை டாஃபர்கள் அளிக்க வேண்டும். பிஓ மற்றும் எஸ்பிஓக்களின் அறிவுறுத்தலின்படி உணவு இடைவேளை முறைப்படி கடைபிடிக்கப்பட வேண்டும். உயர் அதிகாரிகளிடம் தெரிவிக்காமல் டாஃபர்கள் வெளியே செல்லக்கூடாது. அனைத்து குழு உறுப்பினர்களும் ஒரே நேரத்தில் கழிப்பறையை பயன்படுத்தாமல் ஒவ்வொருவராக செல்ல வேண்டும். டாஃபர்கள் அனுமதியின்றி வேறு பிரிவுகளுக்கு செல்லக்கூடாது. பணி நேரத்தின் போது டாஃபர்கள் மற்றவர்களுடன் அனாவசியமாக நேரம் செலவிடக்கூடாது. டாஃபர்கள் பணிமாற்றத்தின் போது முக்கியமான தகவல் ஏதாவது இருந்தால் இயந்திரத்தை விட்டு செல்லும் முன்பு அடுத்த பணி நேர டாஃபருக்கு அதை தெரிவிக்க வேண்டும். ரிங் ஃப்ரேம் வித் ஆட்டோ டாஃபர். ஆட்டோ டாஃப் மெஷினில் காப்பின் மீதாக குறைந்தபட்சம் 20 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கும் வகையில் டாஃப் இருப்பதை டாஃபர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். எல்லா ஸ்பிண்டில்ஸிலும் கிரிப்பர்ஸ் இருப்பதை டாஃபர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஃபுல் பாபின்ஸ் எடுக்கப்பட்டு எல்லா ஸ்பிண்டில்ஸிலும் எம்டி பாபின்ஸ் மட்டுமே லோட் செய்யப்பட்டிருப்பதை டாஃபர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரிங் ஃப்ரேம்ஸ் வித் ஆட்டோ டாஃபில் ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் இயந்திரத்தை நிறுத்த அவசரகால கயிற்றை இழுக்க வேண்டும். ஆட்டோ டாஃப் இயங்கிக் கொண்டிருக்கையில் டாஃபிங் பகுதியிலிருந்து டாஃபர்கள் கைகளை விலக்கி வைத்திருக்க வேண்டும். ஸ்பிண்டில் பிரேக்கை பயன்படுத்தி மட்டுமே டாஃபர்கள் ஸ்பிண்டலை நிறுத்த வேண்டும். ஆட்டோ டாஃபிங் மெஷினில் ட்ராலிஸ் ரிங் ஃப்ரேமிற்குள் கொண்டு செல்லப்படக்கூடாது. ரிங் ஃப்ரேம் வித் சிங்கிள் ஸ்பிண்டில் மானிட்டர் SSM. ரிங் ஃப்ரேம்ஸ் வித் SSM-இல் மெஷின் ஸ்டேஷனால் காட்டப்படும் வகையில் டாஃபை எடுக்க டாஃபர்கள் வகை செய்ய வேண்டும். மைய டிவி மற்றும் மானிட்டரில் காட்டப்படும் தகவல் அடிப்படையில் டாஃப் வரிசையை டாஃபர்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். சராசரி டாஃபிங் நேரம் நிர்வாகத்தால் வரையறுக்கப்பட்ட நேர இலக்கிற்கு மிகாமல் இருக்கும்படி டாஃபர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ரிங் ஃப்ரேமிலும் ஸ்டார்ட் அப் பிரேக்ஸ் அதிகமாக இருந்தால் டாஃபர்கள் தங்கள் உயர் அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும். ரிங் ஃப்ரேம்ஸ் வித் SSM-இல் இருக்கும் காப்ஸை வெளியே எடுக்கும்பொழுது SSM சென்சாருக்கு இடையூறு நேராதபடி டாஃபர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும்.